السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم. إحياء علوم الدين كتاب العقائد أتيتنا بعد كل ذكرهم على ترشيها كتاب أسرار الصلاة ومهماتها تلغي تدربانا அந்த பாடங்களை நாம் நினைச்சிடும் தொடங்குறோம். கடந்த வகுப்புகளில் கிதாபு அஸ்ராரு தஹாரா பார்த்தோம், தூய்மை தொடர்பான அந்த பாடத்தை என்ன செஞ்சோம், அது சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். அதனை தொடர்ந்து கிதாபு அஸ்ராரு சலாவை நினைச்சிடும், தொழுகை தொடர்பான அது குறித்து, அதன் மூலம் இஸ்லாம் நமக்கு எதையெல்லாம் கற்றுத் தருகிறது, நம்மிடமிருந்து எதையெல்லாம் விரும்புகிறது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்னென்ன என்பதை குறித்து என்ன செய்யலாம், நம்ம இந்த அத்தியாயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். கிதாபு அஸ்ராரி சலாவில் இப்போ இதுல முதல் தலைப்பாக இமாம் கஸ்ஸாலி இடம்பெறச் செய்வது ஃபபாயிலு சலா சுஜூத் ஜமா உல் அதா. முதல்ல ஆதான் சொல்வதின் சிறப்பு, அதற்கு பிறகு ஃபரதான கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையின் சிறப்பு, அதற்கு பிறகு தொழுகையை அதனுடைய நிபந்தனைகளுடன் சரியான முறையில் நிறைவேற்றுவதன் சிறப்பு, அதற்கு பிறகு தொழுகையை கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்றுவதன் சிறப்பு, அதற்கு பிறகு சஜிதா செய்வதன் சிறப்பு, அதற்கு பிறகு தொழுகையில் உள்ளச்சத்துடன் முழு மன ஓர்மையுடன் தொழுவதன் சிறப்பு ஆகியவை குறித்து என்ன கஸ்ஸாலி பேசுறாரு. அதற்கு பிறகு பள்ளிவாசல் மற்றும் தொழக்கூடிய இடத்தினுடைய சிறப்பை குறித்து நினைச்சிறார் பேசுகிறாரு. இப்ப அதற்கு பிறகு எப்படி தொழ வேண்டும், இப்படி தக்பீர தஹரிமா அதாவது நம்முடைய நீயத்தில் இருந்து முதலில் தொழுகைக்கான நீயச் செய்ததில் இருந்து கடைசி இறுதி தஷஹுத் வரை எப்படி எப்படி தொழுகையினுடைய அந்த செயல்பாடுகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து பேசுறாரு. அதற்கு பிறகு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் குறித்து என்ன செய்கிறாரு, தொழுகையின் மூலியமாக அல்லாஹ் அடியாரிடமிருந்து எதை விரும்புகிறான் என்பதை குறித்து என்ன செய்யலாம் கஸ்ஸாலி பேசுகிறார். நம்ம என்ன செய்யலாம் இன்றைய வகுப்புல இதை எல்லாத்தையும் ஓரளவு என்ன கவர் பண்ணா நம்ம முயற்சிக்கலாம். தொழுகை தான் மார்க்கத்தினுடைய தூண், இதுதான் நம்முடைய செயல்பாடுகளிலேயே நற்செயல்பாடுகளிலேயே தலையாய செயல்பாடாக என்ன செய்து இருக்குது. ஒரு முஸ்லீமையும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனையும் வேறுபடுத்தும் அம்சமாகவும் என்ன செய்தி இருக்குது, ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாகவும் என்ன செய்தி இருக்குது. அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளில் முதன்மையான வழி என்ன, தொழுகை தான். நற்செயல்களில் முதன்மையான நற்செயல் என்ன, தொழுகை தான். இஷ்ட பாருங்க, ஃபபிலத்துல் மக்தூபா கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையினுடைய சிறப்பு இது குறித்து முதல் அதில் குறித்து ஃபர்ஸ்ட் வந்து திருக்குர்ஆனுடைய வசனம் இடம்பெறுகிறது. முகஸால் எனச்சினார் திருக்குறளுடைய வசனங்களையும், பிறகு ஹதீஸ்களையும், பிறகு நபி தோழருடைய கருத்துக்களையும் எனச்சினார் பொதுவாக கொண்டு வர்றாரு. இப்போ இந்த அத்தியாயங்கள்லையும் எனச்சினார் இதே கேட்டகரி, கிட்டத்தட்ட புத்தகம் ஃபுல்லா இதே கேட்டகரி இதே வரிசையில் எனச்சது இடம்பெறுது. أعوذ بالله من الشيطان الرجيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. தொழுகை என்பது நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. எல்லாம் என்ன செய்யறான், தொழுகையை வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை என்ன செஞ்சிருக்கான், வரையறுத்திருக்கான். அந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டுவது எனது கட்டாய கடமையாக என்ன செய்திருக்கிறது. கட்டாய கடமை என்றால் ஒரு முஸ்லீம் இந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுவான். அதே போல தொழுகை சுபுவுக்கான நேரம் என்பது அதிகாலை உதயமாகும் முறை. அதற்கு பிறகு லுஹருக்கான சூரிய நடு உச்சியில் இருந்து சாய்ந்த பிறகு லுஹருக்கான நேரம் எழுச்சி தொடங்குது. அசர் தொடங்குற வரைக்கும் லுஹருக்கான நேரம் எழுச்சி இருக்குது. அது போல அசர் தொடங்கியதிலிருந்து மகரிப் தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடி வரைக்கும் அசருக்கான நேரம் எழுச்சி இருக்குது. அடுத்து மகரிப்கான நேரம் வந்து மகரிப் தொடங்கியதிலிருந்து இஷாவுக்கு முன்னாடி வரைக்கும், இஷாவுக்கு வாங்க சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் எழுச்சியது இந்த தொழுகைக்கான நேரம் இருக்குது. அப்ப இந்த நேரம் வந்து என்ன செய்ய குறிப்பிட்ட அந்த சமயம் மட்டுமல்ல, அதாவது பள்ளிவாசலில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த சமயம் மட்டுமல்ல, மாறாக இந்த முழு நேரத்தையும் குறிக்கும். லுகர் தொழுகை என்பது லுகர் ஆரம்பித்ததிலிருந்து அசர் ஆரம்பிக்கும் வரை, அதாவது அசருடைய வாங்கு சொல்வதற்கு முன்னாடி வரை இடைப்பட்ட நேரம் எல்லாமே லுகருடைய நேரம் தான். அதே போல அசருடைய நேரம் என்பது அசர் ஆரம்பித்ததிலிருந்து மகரிப் ஆரம்பிக்கும் வரை இடைப்பட்ட எல்லா நேரமும் மகரிப்புடைய நேரம் தான். அப்ப சுபுகு மட்டும்தான் என்ன செய்யுது, சூரியன் அந்த சூரியன் சுபு மட்டும், சுபு டு லுகர் ஒரே நேரம் கிடையாது. சுபுடைய நேரம் என்ன, சூரியன் உதித்தோட அந்த சுபுடைய நேரம் என்ன முடிஞ்சிருது. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி உள்ள சுபுடைய நேரம் மட்டும்தான் குறைவான நேரமா இருக்குது. மற்ற தொழுகையோட நேரம் வந்து ஓரளவு அதிகமான நேரமா தான் என்ன இருக்குது. அப்ப கிதாபுன் மௌக்குதா நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை என்றால் இந்த நேரத்திற்குள் தொழுது விட வேண்டும். இதனுடைய நீங்கள் முதலாவது
இந்த நேரத்தில் முதலாவது நேரத்தில் தொழலாம், என்ன செய்யலாம் கடைசியா நேரத்தில் என்ன செய்யலாம் தொழலாம். இந்த நேரத்திற்குள் தொழுவது வந்து கட்டாய கடமையாக என்ன செய்திருக்குது. ஒருவர் வந்து இந்த நேரத்தில் தொழாமல் சுபுவையும் லுஹரையும் சேர்த்து கொள்கிறார் என்றால், அசரையும் மகரிப்பையும் சேர்த்துக் கொள்கிறார் என்றால், அது வந்து எனது அது வந்து ஒரு குற்றம் தான், அது வந்து இந்த வசனத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடு தான். அல்லாஹ் என்ன செய்யல அப்படியாக என்ன செய்யல, நிர்பந்தமான சூழல் தவிர நிர்பந்தமான சூழலில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு இஸ்லாம் என்ன செய்யுது சலுகையை வழங்குது. ஆனால் அதை தவிர மற்ற சூழல்ல என்ன செய்யல, இந்த மாதிரி தொழுகையை சேர்த்து சேர்த்து தொழுவதற்கு என்ன செய்யல அனுமதி வழங்கப்படல. தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது கட்டாய கடமை என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ன சொலாத்த காலத் அலல் முக்மினீன கிதாபன் மௌகூதாம், தொழுகை என்பது நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இது முதலாவது வசனம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை இமாம் கஸ்ஸாலி என்ன செய்கிறார் கொண்டு வர்றாரு. அது வந்து சஹியான ஹதீஸ் தான். ஹம்சு ஸல்லவாத்தின் கத்தபஹுன் அல்லாஹு அலல் இபாத், அல்லாஹ் என்ன செய்யறான் ஐந்து வேளை தொழுகைகளை அடியார்கள் மீது கடமையா இருக்கிறான். இப்ப யார் வந்து இந்த தொழுகைகளை வீணாக்காமல் அதனை முறையாக நிறைவேற்றுவாரோ அவர் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன, அவருக்கு சுமணம் உண்டு என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய வாக்குறுதிக்கு ஒருபோதும் மாறாக செல்ல மாட்டான். யார் அல்லாஹ் விதித்த இந்த ஐந்து வேடை கடமைகள் இந்த ஐந்து வேடை தொழுகைகளை முறையாக நிறைவேற்றுவாரோ அவருக்கு சுமணம் உண்டு என்று என்ன செய்யறான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அதுபோல யார் வந்து இந்த தொழுகைகளை நிறைவேற்றாமல் வீணாக்கி விடுகிறாரோ அவர் என்ன செய்யலாம், அல்லாஹ் விரும்பினால் தண்டிக்கலாம், அல்லாஹ் விரும்பினால் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம். அவர் தண்டிப்பானா மன்னிப்பானா என்ன செய்யாது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இல்ல. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது ஒரு அடியானுக்கு எப்போ சுவனம் உண்டு என்ற வாக்குறுதி எப்போ பொருந்தோ அவன் ஐந்து வேளை தொழுகையை சரியான முறையில் அந்த சரியான அந்த சமயத்தில் அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் அவன் தொழுதால் அந்த தொழுகையை வீணாக்காமல் என்ன செய்யுது முறைப்படி எவ்வாறு தொழுக வேண்டுமோ அவ்வாறு தொழுதா அவனுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பொருந்தக்கூடியதா இருக்குது. சுமணம் உண்டு என்ற அந்த வாக்குறுதி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தன்னுடைய வாக்குறுதிக்கு ஒருபோதும் என்ன செய்வான் மாறு செய்ய மாட்டான். ஆனால் தன் தொழுகையை வீணாக்கி விட்டால் என்ன செய்ய அல்லாஹ் விரும்பினால் அவனை மன்னிக்கலாம், விரும்பினால் அவனை தண்டிக்கலாம். அது என்ன செய்யுது அல்லாஹ்வுடைய கையில தான் என்ன செய்து இருக்குது. இப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தொழுகை தொடர்பான கடமையாக்கப்பட்ட தொழுகை தொடர்பான ஹதீஸ். இது சஹிஹான ஹதீஸ் தான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இன்னொரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஐந்து வேளை தொழக்கூடியவர்களுடைய உதாரணம் என்ன, ஐந்து வேளை தொழக்கூடியவர்களுடைய உதாரணம் கமஸ்தல் நஹரி, அதாவது ஒருத்தருடைய வீட்டுல என்ன செய்யுது ஒரு ஆறு ஓடி கொண்டிருக்கிறது, வீட்டினுடைய அருகில் என்ன செய்யுது ஆறு ஓடி கொண்டிருக்கிறது. அந்த ஆறில் ஒருவர் ஐந்து வேளை குளிக்கிறார். ஐந்து வேளை குளித்தால் அவருடைய உடலில் ஏதேனும் அழுக்கு ஒட்டி இருக்குமா, அசுத்தங்கள் ஒட்டி இருக்குமா, எப்படி அவருடைய உடல் அசுத்தங்களை விட்டு அழுக்குகளை விட்டு தூய்மையாக இருக்குமோ அப்படித்தான் ஐந்து வேளை தொழுகைகளை ஒருவர் நிறைவேற்றும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, பாவ கரைகளை விட்டு அசுத்தங்களை விட்டு மனரீதியான அசுத்தங்களை விட்டு என்ன செய்ய தூய்மையாக்கப்படுகிறார். இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். கிட்டத்தட்ட ஐந்து வேளை ஒருவன் ஒரு ஆற்றில் குளிப்பது எப்படி உடலை தூய்மையாக வைத்திருக்குமோ அதுபோல ஐந்து வேளைகள் ஒருவன் தொழுவது அவனுடைய மனதின் அழுக்குகளை அசுத்தங்களை நீக்கி அவனை தூய்மையாக வைத்திருக்கும். நமக்கு திருக்குறள்ல இன்னொரு வசனம் என்ன செய்து இடம் பெறுது, இந்த சொலாச்சா தொழுகையை வந்து மானக்கேடான தீய காரியங்களை விட்டு தடுக்கக்கூடியதா என்ன செய்திருக்குது. மனித மனதினுடைய கீழ்மைகள் இருக்குது, தீய இச்சைகள் இருக்குது. அந்த கீழ்மைகளும் தீய இச்சைகளும் மனிதனை வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடியதா என்ன செய்திருக்குது. இது அதற்கு அடிமையாக்கக்கூடியதா என்ன செய்திருக்குது. இப்ப இந்த சமயத்தில் மனிதனுடைய நல்ல எண்ணங்களை நற்செயல்களை தூண்டக்கூடியது என்ன, தொழுகையாத்தான் என்ன செய்திருக்குது. அல்லாவை நினைவூட்டக்கூடியது என்ன, தொழுகையாத்தான் இருக்குது. அப்ப அந்த கீழ்மைகளை அவங்க கீழ்மைகள் என்று நினைவூட்டக்கூடியது என்ன, தொழுகையாத்தான் என்ன செய்திருக்குது. ஒருவர் ஐந்து வேளை வந்து பள்ளிக்கு போய் தொழுகிறான் அப்படின்னா அவன் வந்து எந்த ஒரு கீழ்மைக்கும் எந்த ஒரு தீய இச்சைக்கும் அடிமையாக என்ன செய்ய மாட்டான். ஒரு பாவம் செய்தாலும் உடனே அவன் பள்ளிக்கு போறான், தொழுகும் போது அல்லாவுடைய நினைவு வருது, குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. அல்லாஹ்வுடைய நினைவு வரும் பொழுது குற்ற உணர்ச்சி அதிகமாகும் பொழுது அதை என்ன செய்யறான், தப்பு என்று உணர்கிறான், அதை இழுவது கண்டிப்பாக அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி உணர்றான். இப்போ இச்சையால் மிகைக்கப்பட்ட அவன் பாவம் செய்தாலும் என்ன செய்யல அந்த பாவத்திற்கு அடிமையாக விடுவதில்லை. அப்போ இப்போ அவனுடைய மனசு என்ன செய்யுது, ஒரு தூய்மையாகுது. அவனுடைய மனசு அந்த தீய இச்சையின் பிடியிலிருந்து என்ன செய்யுது, விடுவிக்கப்படுது. இப்போ வந்து
எப்படி 5 வேளை ஒருவன் குளிக்கும் பொழுது அவனுடைய உடலில் எந்த அசுத்தமும் தங்காதோ உடனுக்குடன் அது கிளியர் ஆயிடுமோ, அதுபோல தொழுகை என்ன செய்ய, தொழுகையினால மனதினுடைய அழுக்குகள் மனதுடைய அசுத்தங்கள் என்ன செய்ய நீக்கப்படுது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க, ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் நீங்கள் இடையில் செய்த அந்த பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஒருத்தன் லுகர் தொழுகைக்கும் அசர், உதாரணமா சொன்னா லுகர் தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும் மத்தியில் உள்ள அந்த அதுல ஏதேனும் ஒரு பாவம் செய்யறா அப்படின்னா கடை இறுதியாக அசர் தொழுவதன் மூலியமாக என்ன செய்ய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்ப கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகைகள் மனிதன் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடுகிறது, பாவங்களை போக்கக்கூடியவாக என்ன செய்து அமைந்துவிடுகிறது. இப்ப மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து அதுல முதல் செயல்பாடு என்ன, தொழுகைதான். மனிதர்களுடைய பாவங்களை போக்கு செயல்பாடுகள் என்ன, ஃபர்ஸ்ட் இஸ்திக்ஃபார், அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோருதல், செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி உண்மையிலே செய்த பாவத்திற்காக நினைச்சுகிறது, நாவளவில் இல்லாம மனம் வருந்தி அதற்காக வருத்தப்பட்டு வெட்கப்பட்டு அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு கோரிக்கையை முன்வைக்கிறது. அப்போ அதற்காக பாவம் மன்னிப்பு கோரிக்கை முன்வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன என்ன செய்யறான் இருக்கிறான் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன வருது, தொழுகைதான் வருது. தொழுகை என்ன செய்யுது, மனிதனுடைய மனிதன் செய்த பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமா என்ன செய்யுது அமையுது. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யலாம், தொழுகை பற்றி குறிப்பிட்ட பிறகு என்ன செய்யலாம், அதுக்கடுத்து என்ன கூறுகிறான், இன்னல் ஹசனாத் யுஸ்ஹிபுன் சய்யாத், நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் உங்களுடைய பாவங்களை போக்கி விடுகின்றன, உங்கள் பாவங்களை அழித்து விடுகின்றன, நீங்கள் பாவம் செய்யாத அந்த மனிதனை போன்று நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தொழுகின நற்செயல்களில் மிக உன்னதமானது, வணக்க வழிபாடுகளில் மிக உன்னதமானது என்ன, தொழுகைதான். தொழுகை, அதற்கு பிறகு நோன்பு, ஜக்காத்து, தர்மம் செய்யறது, அடுத்து இன்ன பிற உதவிகள் செய்யறது, இன்ன பிற எல்லா நற்செயல்களையும் நினைச்சு இதுக்குள்ள அடங்கிடும். இப்போ ஒரு மனிதன் வந்து அதிகமா பாவம் செஞ்சிருக்கான் அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு, அதாவது பாவம் செய்யாத அந்த நிலையை அடைவதற்கு, பாவம் செய்யாத நிலையை ஒருத்தன் நினைச்ச முடியாது, அடைய முடியாது, அதாவது இயல்பா அடைய முடியாது. மனிதன் வந்து பாவம் செய்யக்கூடியிருந்தான், ஆனால் பாவம் செய்யாத நிலையை இந்த வழியின் மூலமாக அடைய முடியும். இந்த வழி இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வழி, ஒன்று பாவ மன்னிப்பு கோருவதன் மூலமாக அந்த நிலையை அடைய முடியும், இரண்டாவது வணக்க நற்செயல்களை செய்வதன் மூலியமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவதன் மூலமாக அந்த நிலையை அடைய முடியும், நற்செயல்களில் வணக்க வழிபாடுகளில் மிக உன்னதமானது, மிக முதன்மையான என்ன வருது, தொழுகைதான் என்ன செய்து வருது. ஃபர்தான தொழுகை இருக்கா இல்லையா, ஒரு தொழுகை அதற்கு முன்னாடி மனிதன் செய்த பாவங்கள் என்ன செய்யுது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக என்ன செய்யுது அமைந்துவிடுகிறது. ஆனா தொழுகை என்ன செய்யணும், வெறுமனே அது வந்து ஏனோதான நினைச்சு கூடாது, அதற்கடுத்த அதற்கடுத்த தலைப்புல வந்து அது அதற்குரிய அந்த முழு மன ஓர்வையோடு என்ன செய்யணும், அல்லாவை முன்னோக்கியவாறு என்ன செய்யணும், தொழுகை என்ன செய்ய அமையணும். இப்ப தொழுகை என்பது என்ன, தொழுகை என்பது மனதினுடைய அசுத்தங்களை அழுக்குகளை நீக்கக்கூடியதாக இருக்குது, மனிதனுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்குது. எப்படி நீரை கொண்டு மனித உடல் சுத்தம் செய்யப்படுகிறதோ, 5 வேளை ஒரு மனிதன் குளித்தால் அவனுடைய உடலில் எந்த அழுக்குகளும் எஞ்சி இல்லாமல் எப்படி அவன் வந்து தூய்மையாக இருப்பானோ, அதுபோல 5 வேளை தொழும் போது அவனுடைய அவன் என்ன செய்வான், தூய்மையானவனாக என்ன செய்வான், மாறுவான். அதாவது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அவனுடைய அழுக்குகளை நினைச்சியும் நீக்கப்படும். அதாவது அவன் நினைச்சிவான், மனிதனுடைய அந்த கீழ்மைக்கு எந்த ஒரு அந்த மனிதனுடைய தீயச்சைக்கு அடிமணியாமல் நினைச்சிவான், அதற்கு வந்து அடிமைப்பட்டு விடாமல் நினைச்சிவான், அவன் அதன் மூலமாக பாதுகாக்கப்படுகிறான். ஒருத்த வந்து தொழுகியை விட்டு விடுவது என்பது சாதாரண விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட அவன் நினைச்சான் பல தீமைகளின் பக்கம் செல்வதற்கு இது ஒரு திறவுகோலாக நினைச்சது அமையுது. ஏன்னா தொழும் போது 5 வேளை பள்ளிவாசலுக்கு சென்று வரக்கூடிய ஒரு மனிதனுடைய குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப கூர்மையா இருக்கும். ஒரு பாவம் செய்தாலும் பள்ளியில போய் தொழும் போது நமக்கு அந்த பாவம் நினைக்கூறும், ஏன்னா அவன் செய்த தப்பு அதை விட்டணும், அது வந்து உண்மையிலே அநியாயம் அப்படின்னு அவனுக்கு அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவு வரக்கூடிய நினைச்சு இருக்குது. ஆனால் முதல்ல தொழுகி விட்டுட்டான் அப்படின்னா நினைவிட்டக்கூடிய அவனுக்கு விஷயமே இல்லாம நினைஞ்சிட்டு போயிடும், நினைவிட்டக்கூடிய அம்சம் எதுவும் இல்லாம நினைஞ்சிட்டு போயிடும். அவன் நினைச்சியுமா, பாவங்களில் மூழ்கக்கூடியவனாக ஒரு கட்டத்தில் அவற்றை சரியென வாதிடக்கூடியவனாக, ஒரு கட்டத்தில் அவற்றை சரியென வாதிடக்கூடியவனாக மாறிவிடுவான். அவனுடைய உள்ளத்தினுடைய நோய்கள் அதிகரித்து விடும், தொழுகை விடுவான் இல்லையா, அவனுடைய உள்ளத்தினுடைய நோய்கள் வந்து அதிகரித்து விடும். அவன் என்ன செய்வான், சரியை சரியென தவறை தவறென அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை இழக்கக்கூடியவனாக என்ன செய்வான், மாறுவான். பாருங்க, நாத்தியம் பேசக்கூடியவங்க எல்லாம் இப்படித்தான், முஸ்லீம் சமூகத்திலிருந்து ஒரு நாத்திகனா எப்ப மாறுகிறான், அதற்கு தொழுகை விடுவது முக்கியமான ஒரு காரணம்.
தொழுகையை விட்டு தொழுகையை ஒருத்தன் 5 வேளை தொழுதுட்டு இருக்கும் போது அவன் என்ன செய்ய மாட்டான், வேறு பக்கம் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். தொழுதுட்டு இருக்கும் போது அவனுக்கு அல்லாவுடைய நினைவு இருக்கும், அல்லாவுடைய சட்டங்கள் நினைவு இருக்கும், மனிதனுடைய குற்ற உணர்ச்சி கூர்மையா இருக்கும். ஆனால் அவன் இதை விட்டு போகும் பொழுது, தொழுகையை விட்டு போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான், தீமைகளை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவான். ஒரு கட்டத்தில் தீமையில் மூழ்கிய பிறகு அவனுடைய குற்ற உணர்ச்சி அவனுக்கு வராமல் இருப்பதற்கு அவன் என்ன செய்யறான், நாத்திகம் பேச தொடங்குகிறான். என்னால தொடர்ந்து தீமையிலிருந்து மூழ்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய குற்ற உணர்ச்சியும் அவனுக்கு வரக்கூடியதா இருக்குது. அந்த குற்ற உணர்ச்சியை போக்குவதற்கு, அந்த குற்ற உணர்ச்சி வராமல் இருப்பதற்கு தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்த தொடங்குகிறான். தன்னுடைய செயல்கள்லாம் சரி என்று நியாயப்படுத்த தொடங்குகிறான். ஒரு கட்டத்தில் அவனுடைய அளவுகள் என்ன செய்யும், அவனுடைய அளவுகள் மாறிப்போய் விடுகிறது. அவன் என்ன செய்யறான், சரியை தவறான சொல்ல ஆரம்பித்து விடுகிறான், தவறை சரியான சொல்ல ஆரம்பித்து விடுகிறான். ஒரு கட்டத்தில் அவனையும் மீறி அதுதான் மனித சமூகத்திற்கு நன்மையானது என்று உணரத் தொடங்கி விடுகிறான். இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அவன் வந்து அல்லாவை விட்டு விலகி செல்வதால் என்ன செய்து, கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வதால் அவனை இந்த இழிநிலை, இந்த மோசமான நிலையை அடைகிறான். இந்த சலவாத் அடுத்து முஹ்ஸாலி என்ன செய்யறாரு, இன்னும் சில ஹதீஸ்களை என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு. இது தொடர்பாக வரக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா ஹதீஸ்களுமே சரியானதான். ஒரு சில ஹதீஸ்கள் வைஃபானது, மற்ற இப்ப நம்ம வாசிக்கூடிய எல்லா ஹதீஸுமே சரியானது தான். இந்த சொலாச்ச கஃபாரத்தும் லிமா பைனஹுன்ன மஷ்னிவல் கபாயர், அதாவது ரெண்டு தொழுகை மத்தியில் உள்ள எல்லா பாவங்களுக்கும் தொழுகை வந்து பரிகாரமாக என்ன செய்து அமைந்துவிடுகிறது. ஆனால் என்ன செய்யணும், நீங்க பெரும் பாவங்களை விட்டு என்ன செய்யணும், தவிர்த்திருக்கணும். அதாவது அந்த தொழுகைகள் அவற்றுக்கும் மத்தியில் உள்ள சிறிய பாவங்களுக்கு வந்து பரிகாரமாக என்ன செய்து அமைந்துவிடுகிறது. இன்னும் சில ஹதீஸ்கள்ல, வேறு சில ஹதீஸ்கள்ல இப்படி சொல்லப்பட்டு பெரும் பாவங்கள் கூட மன்னிப்பு கேட்கப்பட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிடும், அதை மன்னித்து விடுவான் என்று சொல்லப்பட்டது. அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு ஹதீஸ், பைனனா ஓ பைனல் முனாஃபிகீன ஷுஹூதுல் உத்மா வ சுபஹ், நமக்கும் நயவஞ்சர்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன, உத்மா அப்படின்னா இஷா தொழுகையும் சுபு தொழுகையும் தான். லா யஸ்தத்இஊனஹுமா, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நண்டு தொழுகையை தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். நயவஞ்சர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக லுஹர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை உங்களோட சேர்த்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க. ஏன்னா அதுல அவங்களுக்கு சிரமம் இல்லை, அவர்கள் விழித்து இருக்கிறார்கள், அவர்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுபு தொழுக என்ன செய்யறது, கரெக்டா தூக்கத்தை விட்டு எழ வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த சமயம். இதில் இஷா தொழுகையும் தூக்கம் வரக்கூடிய சமயம். இப்ப அந்த ரெண்டு தொழுகையும் வந்து முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும். ஆனால் அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ரெண்டு தொழுகையில வந்து பெரும்பாலும் கலந்து கொள்ள மாட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மையும் நயவஞ்சர்களையும் வேறுபடுத்தும் அம்சம் இந்த ரெண்டு தொழுகை தான். ஒன்று இஷா தொழுகை, ரெண்டாவது சுபு தொழுகை. ரெண்டு தொழுகையால அவர்களால் என்ன செய்ய முடியாது, யாருடைய மனதில் ஆழமான ஈமான் இல்லையோ அவர்களால் இந்த ரெண்டு தொழுகையை நினைச்ச முடியாது. ரிஸ்க் எடுத்து அல்லாவுக்காக நம்ம செய்தே தீரணும் என்ற ரிஸ்க் எடுத்து நினைச்ச முடியாது, தொட முடியாது. அப்ப ஈமானுடைய அடையாளங்கள்ல இது முக்கியமானது. இப்ப ஈமான் மிக உன்னதமான ஈமான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன, லஹஜத்துக்கு ஜிக்கிறது. உண்மையிலே லஹஜத்துக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய தூக்கம் வந்து மனிதனுக்கு அந்த இறைவனுடைய மூன்றாவது பகுதியில ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான தூக்கமா இருக்கும். அந்த இனிமையான அந்த தூக்கத்தை ஒருவர் அல்லாவுக்காக விட்டு விட்டு எழுகிறான் என்றால், அப்படி விட்டு விட்டு எழ வேண்டும் என்று உறுதி கொள்கிறான் என்றால், உண்மையில் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அது ஈமானுடைய அவர் மிகச்சிறந்த அடையாளமா என்ன செய்தி இருக்குது. இப்ப நஃபீலான வழக்க வழிபாடுகள்ல, நஃபீலான வழிபாடுகள்ல, உபரியான வழக்க வழிபாடுகள்ல மிகச்சிறந்த வழிபாடு என்ன, தஹஜ்ஜத், இறைவனுடைய அந்த மூன்றாவது பகுதியிலிருந்து அல்லாவை வணங்குவது. அடுத்து இன்னொரு ஹதீஸ் இமாம் கஸ்ஸாலி வந்து கொண்டு வருகிறார், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் அஹதமத்தீன். தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய பில்லர் மாதிரி, யார் வந்து அதை விட்டு விட்டாரோ அவர் மார்க்கத்தை தகர்த்து விட்டார், அவர் மார்க்கத்தை தகர்த்து விட்டார். தொழுகையை விட்டு விடுவதன் மூலியமாக ஒருவனுடைய மார்க்கமே இல்லாமல் போயிடும், ஒருவனுடைய மார்க்கமே இல்லாமல் போயிடும். ஏன்னா பில்லர் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், அது எப்போ எப்போ எப்படி நினைச்சுன்னா தகர்ந்து விடக்கூடிய வாய்ப்பு என்ன செய்திருக்குது. இப்போ அந்த தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய பில்லர் போன்றது. தொழுகை நமக்கு ஒவ்வொரு சமயத்திலும் அல்லாவை 5 வேளை நமக்கு என்ன செய்யுது, அல்லாவை நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறது. தொழுகை விட்டு விடுவதன் மூலியமா உண்மையில ஒருவன் நினைச்சுனா அவனுடைய மார்க்கத்தை நான் நினைச்சிடறேன் இப்படிதான் புரிஞ்சு சொல்றேன், இதை அவனுடைய தன்னுடைய மார்க்கத்தை தகர்த்து விடுகிறான். இப்போ அவனிடம் இருக்கக்கூடிய அந்த மார்க்கம் இல்லாமலாகி விடுகிறது. தொழுகையை விட்டு விடுவதன் மூலியமாக, பள்ளியை விட்டு தூரமாகி விடுவதன் மூலியமாக, அப்ப நல்ல மூமீன்களுடன் நம்பிக்கையாளருடன் சகவாசத்தை விட்டுவிட்டு நிராகரிப்பாளர்களுடன் அவன் சகவாசத்தை மேற்கொள்வதன் மூலியமாக அவன் என்ன செய்யறான், தன்னுடைய மார்க்கத்தை தகர்த்து விடுவனாக என்ன செய்ய மாறி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, ஐயுல் அமால் அஃபல், இந்த நற்செயல்களில் எது மிகச்சிறந்த செயல்பாடு என்று அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, வேற வேற பதில்கள் அளிக்கிறாங்க. அதில் அவர்கள் அளித்த பதில்கள்ல ஒரு முதல் பதில் என்ன,
فقال الصلاة لمواقيتها، தொழுகை அதற்குரிய நேரங்களில் சொல்வதுதான் மிகச்சிறந்த செயல்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தது போன்று நினைச்சிருக்காங்க பதிலளிச்சிருக்காங்க. அப்ப அதுல ஒரு முதன்மையான ஒரு பதிலாக இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த செயல்பாடு சிறந்தது என்பதற்கு நினைச்சாங்க, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்து மிஃப்தாஹுல் ஜன்னா அஸ்ஸலாத்து, சூனத்தினுடைய திறவுகள் தொழுகைதான், சூனத்தினுடைய திறவுகள் தொழுகைதான். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இது, அதை நினைச்சிடாரு இந்த தலைப்பின் கீழே தொழுகையினுடைய சிறப்பு என்ற கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையினுடைய சிறப்பு என்ற தலைப்பின் கீழே கொண்டு வர்றாரு. மன் தரக்க சலாத்த முத்தாமிரன் ஃபகத் கஃபரன், யார் வந்து தொழுகை வேண்டும் என்று விட்டு விட்டாரோ, அதாவது தொழுகையை விட்டு விடுவதற்கு ரெண்டு காரணம், ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஒன்று ஒருதன் சோம்பேறி தனக்கினால விட்டு விடுவது, அது அவனுடைய பலவீனமான ஈமானை குறிக்கலாம். மறதினால் விட்டு விடுவது, மறதினால் விட்டு விடுவது வந்து அது வந்து குறைபாடு இல்லை, அது வந்து ஞாபகம் வந்த பிறகு நம்ம நினைச்சு தொழுகணும். ஆனால் தொழுகையை வேண்டுமென்றே தொழ வேண்டும் என்று தெரியும், தொழுகை வேண்டுமென்றேன்னா தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி விட்டுவிடக்கூடியவன் தரக்க சலாத்தம் தாமிதன் ஃபகத் கஃபர, அவன் காஃபிராக விட்டான், அவன் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டான், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டான். இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க சொல்றாங்க, நமக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் உள்ள வேறுபாடு என்று தொழுகைதான், யார் அதனை விட்டு விட்டாரோ அவர் அவர்களை சேர்ந்தவர்களாக என்ன விட்டார் அப்படின்னு அவரும் நினைச்சார் காஃபிராகி விட்டார். இப்ப தொழுகை என்பது முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் வேறுபடுத்தும் மிக முக்கியமான அம்சமாக என்ன செய்திருக்கிறது, தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய அடித்தளங்களில் ஒன்றாக என்ன செய்திருக்கிறது, மார்க்கத்தினுடைய அந்த அடித்தளத்தை பேணாதவர் மார்க்கத்தை பேணாதவர், மார்க்கத்தினுடைய இந்த அடித்தளத்தை தகர்ப்பவர் கிட்டத்தட்ட மார்க்கத்தை தகர்ப்பவர் போன்றவர். இப்ப தொழுகையை விட்டு விடுவார் வந்து கிட்டத்தட்ட இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, தொழுகை விட்டுவிடக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹ்வை விட்டு தூரமாகக்கூடிய வாய்ப்பு என்ன செய்திருக்குது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து என்ன செய்யறாங்க கூறுகிறார்கள், இன்ன அவ்வளமா உன்பொரு ஃபீஹி மின் அமலில் அப்த் யோமல் கியாமா சலாம், முதன் முதலில் மறுமை நாளில் அடியானுடைய எந்த செயல்களை குறித்து பார்க்கப்படும் விசாரிக்கப்படும் என்பது அவனுடைய தொழுகை குறித்தான், அவனுடைய தொழுகை குறித்தான் முதன் முதலில் விசாரிக்கப்படும் பார்க்கப்படும் மறுமை நாளில். அதே போல இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து வைஃபான ஹதீஸ் தான், இதனுடைய அர்த்தம் வந்து மானன் இதனுடைய அர்த்தத்தின் அடிப்படையில வந்து சரியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூ ஹுரைராவுக்கு வந்து கட்டளையிடுவதாக, ஏ அபா ஹுரைரா முர்அஹலக பிஸ்ஸலாத்தி, அபா ஹுரைராவை உன்னுடைய குடும்பத்தாரை தொழுகையை கொண்டு யோவீராக, தொழுகையை கொண்டு கட்டளையிடுவீராக, ஃபைன் அல்லாஹ் யஅதீக பிரிஸ்க் மின் ஹைத்து லா தஹ்தசிப், அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுக்கு ரிஸ்க கொண்டு வருவான் நீங்கள் அறியாத புறத்தில் இருந்து, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வருவான் உணவை கொண்டு வருவான், இன்ன ரிஸ்கு, ரிஸ்க் என்றால் எல்லாமே குறிக்கும், அல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமான அத்தனை அம்சங்களும் ஒரு ரிஸ்க் தான், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான அத்தனை அம்சங்களும் ஒரு ரிஸ்க் தான், நம்முடைய எல்லாமே ரிஸ்க். இப்போ வந்து அபூ ஹுரைரா வந்து, ஏ அபூ ஹுரைரா நீங்க உங்களுடைய குடும்பத்தை தொழுகை தொழுமாறு ஏவுங்க, தொழுகை என்ன செய்து அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ரிஸ்க கொண்டு வருது, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து நினைச்சு ரிஸ்க் நினைச்சு கொண்டு வருது. திருக்குறான் வசனத்துல இதே மாதிரியான ஒரு ஒரு வசனம் இருக்குது, சொல்லாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகை கொண்டு ஏவுவீராக, அதில் நீங்க நினைச்சீங்க பொறுமையாக நினைச்சீங்க அந்த விஷயத்தில் அந்த கட்டளையிடுவதில் நினைச்சீங்க நிலைத்திருங்க பொறுமையாக நிலைத்திருங்க அப்படின்னு. இது வந்து அடிப்படையில நம்ம செய்யக்கூடிய நற்செயல்கள் நமக்கு வந்து ரெண்டு லாபத்தை பயன்களை நமக்கு கொண்டு வருது, ஒன்று நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவியை கொண்டு வர்றது, நாம் எதிர்பாராத புறத்திலிருந்து என்ன செய்யுது உதவியை கொண்டு வர்றது, நாம் செய்யக்கூடிய நற்செயலின் காரணமாக நாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி செய்யப்படுகிறோம். நாம் ஏதேனும் சிக்கலில் பிரச்சனைகளில் மாட்டிவிட்டால் அல்லது தீராத ஒரு நோயில் மாட்டிவிட்டால் ஆச்சரியமான அற்புதமான முறையில் என்ன செய்யுது அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கான அந்த நிவாரணத்தை நமக்கான அந்த விஷயத்தை என்ன நமக்கான அந்த தீர்வு என்ன செய்யறா கொண்டு வர்றான். இப்போ நற்செயல்கள் வந்து நம்முடைய நமக்கு வந்து நாம் எதிர்பாராத புறத்திலிருந்து உதவியை கொண்டு வருது என இஸ்லாம் வந்து மீண்டும் மீண்டும் நினைச்சு வலியுறுத்துது. நமக்கு திருக்குறள் அல்லாஹ் ஹைஜா அல்லாஹு மஹரஜா
ويرزقكم من حيث لا يحتس من حيث لا يحتسب அப்படிங்கிறது என்ன சொல்றது யார் தப்போட நடந்து கொள்வாரோ அவருக்கு நாம் வந்து வெளியேறக்கூடிய ஒரு வழியை என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா தப்வா என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணுதல் அல்லாஹ் இதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கின்றானோ அதே இதையெல்லாம் செய்தல் அல்லாஹ் இதையெல்லாம் விட்டு விலகி இருக்க சொல்லி இருக்கிறானோ அதே இதெல்லாம் விட்டு என்ன செய்து விலகி இருக்கிறது அப்ப இதுல என் தொழுகையும் உள்ளடங்கிடும் இதுல தொழுகையும் என்ன உள்ளடங்கிடும் உண்மையிலே தப்போட நடந்து கொண்டால் அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் பேணினால் அல்லாஹ் என்ன செய்வான் நாம் ஏதேனும் சிக்கல்களில் இருக்கும் பொழுது பிரச்சனைகளில் மாட்டி இருக்கும் பொழுது மஹரஜா நாம் வெளியேறக்கூடிய வழி என்ன ஏற்படுத்துவான் அதுக்கடுத்து இன்னொன்று வருது என்னன்னா நாம் எதிர்பாராத புறத்திலிருந்து நமக்கான ரிஸ்கை கொண்டு வருவான் நாம் எதிர்பாராத புறத்திலிருந்து நமக்கான உதவியை கொண்டு வருவான் நாம் எதிர்பாராத புறத்திலிருந்து நமக்கான செல்வத்தை என்ன கொண்டு வருவான் இப்ப இது வந்து ஒரு நீதியா நினைச்சு இருக்குது இப்ப நற்செயல்கள் தொழுகை உட்பட நாம் செய்யக்கூடிய நற்செயல் வந்து நமக்கு எதிர்பாராத உதவியை நமக்கு வாழ்வாதாரத்தை விசாலத்தை நமக்கு ஆரோக்கியத்தை வந்து கொண்டு வரக்கூடியதாக நினைச்சிட்டு இருக்குது இன்னொன்னு நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் நற்செயல்கள் வந்து நமக்கு வரக்கூடிய தீங்குகளை தடுக்கக்கூடியதாக நினைச்சிருக்குது அது ஒரு பாதுகாப்பு அரண் நினைச்சுறாங்க ஹிஸ்னுல் முஸ்லிம் அது என்னது அது ஒரு பாதுகாப்பு அரண் நம்முடைய நற்செயல்கள் வந்து இது எதிர்பாராத உதவியை கொண்டு வருவது போல நம்ம எதிர்பாராத முறையில நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்யுது பாதுகாப்பை கொண்டு வருது நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் தடுக்கப்படுகிறது நாம் என்ன செய்யறோம் மலக்குமா மாணவர்களை கொண்டு என்ன செய்யறோம் பாதுகாக்கப்படுகிறோம் இப்போ நற்செயல்கள் வந்து நமக்கு பல வகையில் பாதுகாப்பு எதிரிகளினுடைய அந்த தாக்குதல்கள் எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகள் நம்முடைய தனிப்பட்ட நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடைய அந்த தீங்குகள் இது எல்லாத்தையும் விட்டு நற்செயல்கள் வந்து நம்ம என்ன செய்யுது பாதுகாக்கக்கூடியதாக என்ன செய்திருக்குது அது ஒரு அரணாக என்ன செய்திருக்குது இப்போ நற்செயல்ல முதன்மையான தொழுகை இது வந்து எப்படி நமக்கு வந்து உதவியை பெற்றுத் தருமோ வாழ்வாதாரத்தை செல்வத்தை இன்ன பிற அம்சங்களை நமக்கு பெற்றுத் தருமோ அது போல நமக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை தீங்கை அகற்றக்கூடியதாக நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாம் என்ன இருக்குது இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த அர்த்தம் வந்து இந்த வாசகத்தினுடைய வைஃபான ஹதீஸா இருந்தாலும் இது வந்து சரியான அர்த்தம் கொண்ட ஒரு ஹதீஸ் தான் இது உண்மையிலே நமக்கு தொழுகையை வந்து நமக்கு அல்லாஹ்வுடைய உதவியை பாதுகாப்பை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது அடுத்து அடுத்து இந்த இதனுடைய அடுத்த தலைப்பாக என்னச்சது பகுதியில இஸ்மாமில் அர்க்கான் தொழுகையை என்னச்சனும் அதற்குரிய அத்தனை கடமைகளோடும் என்னச்சனும் நிறைவேற்றணும் தொழுகைக்கு என்னச்சது நிற்பதற்கு இது கியாம் என்று சொல்லுவோம் அங்க அதுல என்ன செய்யணும் உத வேண்டியத உதணும் நிதானமா நிற்கணும் அதுல வஜ்ஜஹது ஓதணும் அல்லது அதுக்கடுத்து சனா ஓதணும் அடுத்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம் அல்லது இது அதுக்கடுத்து அதுக்கு பிறகு நினைச்சிடும் சூரா நினைச்சிடும் ஓதுறோம் அல்லது சில மூணு நாலு வசனங்களை நினைச்சிடும் ஓதுறோம் இது கியாம் அடுத்து ருக்கு இருக்குது ருக்கு சரியான புஷன்ல என்ன செய்யணும் எப்படி செய்யுமாறு நம்ம ஏவப்பட்டிருக்கோமோ அப்படி என்ன செய்யணும் நிதானமா இருந்து என்ன செய்யணும் சுபஹான ரப்பியல் அஸீம் அப்படிங்கிறத மூன்று முறை அல்லது நான்கு முறை அல்லது பத்து முறை என்ன செய்யணும் எத்தனை முறை சொல்றோமோ அத்தனை முறை சிறப்பு அடுத்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்ன பிறகு நேராக நிற்கணும் இப்ப அடுத்து சுஜூதுக்கு என்ன போறோம் சுஜூது என்ன செய்யணும் கரெக்டாக அதுல எத்தனை முறை சொல்ல வேண்டிய இதுக்குற என்ன செய்யணும் மூன்று முறையிலிருந்து நான்கு முறையோ ஐந்து முறையோ அதிகமான முறை என்ன செய்யலாம் சொல்லி கொண்டே இருக்கலாம் இப்ப இந்த ருக்குன் இதெல்லாமே தொழுகையின் ருக்குன் என்ன சொல்லுவோம் அத்தையாத்து தொழுகையினுடைய ருக்குன் தான் இதெல்லாமே தொழுகையினுடைய இது எல்லாமே என்ன செய்யணும் கரெக்டா என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ எப்படி சொல்லக்கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா காக்கா வந்து கொத்தி ஹதீஸ்ல அப்படியே சொல்லப்பட்டிருக்கு ஐயால் வரல வேற ஹதீஸ்ல காக்கா கொத்திக்கிட்டு இருக்க மாதிரி என்ன செய்யறது இப்படி தொழுகிறது வேகமா வர்றது டக்குன்னு சுருக்கல் ஃபாத்தியா ஓதுனாங்களா என்ன கூட தெரியாது அதுக்குள்ளே ருக்கு போறது சுஜூது போறது டக் டக்குன்னு நினைச்சிருவாங்க முடிச்சிருவாங்க அப்ப இந்த மாதிரி தொழுகைய அவருடைய ருக்கு நினைச்சாது சரியா இருக்காது ஒழுங்கா குனிஞ்சிருக்க மாட்டாங்க ஒழுங்கா சிரமமடைய சரியா செஞ்சிருக்க மாட்டாங்க ஒழுங்கா நின்று ஓதி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக காக்கா கொட்டிட்டு போன மாதிரி நினைச்சிருவாங்க டக் டக் டக்குன்னு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்தை நினைச்சிருவாங்க தொழுது முடிச்சுட்டு போயிட்டு நினைச்சாங்க இப்ப எப்படி நினைச்சது சொல்லப்படலை நம்முடைய டியாம் கரெக்டா இருக்கணும் அதனுடைய அதற்குரிய நேரத்துல இருக்கணும் நம்முடைய ருக்கு அதற்குரிய நேரத்துல இருக்கணும் கரெக்டா இருக்கணும் நம்மளுடைய சுஜூத் என்ன செய்யணும் அதற்குரிய நேரத்துல என்ன செய்யணும் கரெக்டா இருக்கணும் தஷப்பு என்ன செய்யணும் கரெக்டா இருக்கணும் ஒவ்வொன்றுமே அதற்குரிய சரியான அளவோடு என்ன செய்யணும் இருக்கணும் அதனுடைய மன ஓர்வையோடு என்ன செய்யணும் இருக்கணும் ஏனோ தானே என்ன செய்யணும் சொல்லக்கூடாது அப்ப இப்படி தொழுதால் தான் அந்த தொழுகையை வந்து என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி உபு என்ன செய்யணும் அபு வந்து முழுமையா என்ன செய்யணும் அபு என்ன செய்யணும் முழுமையா என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ் என்ன செய்து வருது சஹிஹ் ஹதீஸ் லா யும்புருல்லாஹ் யௌமல் கியாமா இலல் அப்த் லா யுகீமு ஸுல்பஹு
மேல ருக்கையும் சுஜூதையும் ஒழுங்கா சஜிதா செய்யாத, ஒழுங்கா ருக்கு செய்யாத, அந்த அடியானுடைய அந்த அடியானை அல்லாஹ் நினைச்ச மாட்டான், மர்மினாலையும் பார்க்க மாட்டான், அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் நினைச்ச மாட்டான், பார்க்க மாட்டான். இப்போ வந்து செயல்பாடுகள், இந்த செயல்பாடு தொழுகையினுடைய அந்த செயல்பாடுகள் அனைத்தும், தொழுகையினுடைய செயல்பாடுகள் என்றால் ஒவ்வொருலிருந்து என்ன தொடங்குது, ஒவ்வொருலிருந்து கடைசி தஷஹுத் அத்தியாகத்துடைய அஸ்லாம் கொடுக்க வரைக்கும் அந்த செயல்பாடுகள் இருக்கா இல்லையா, அதெல்லாமே எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதோ, எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதோ அப்படி என்ன செய்ய இருக்கணும். வெறுமனே டக் டக்குன்னு நினைஞ்சிடக்கூடாது, அவசர கதியில ஏதோ காக்கா கொத்திட்டு காக்கா கொத்தி செப்படி சாப்பிடும் இல்லையா, அந்த மாதிரி நினைஞ்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து தொழுகை, தொழுகை வந்து அதனுடைய சரியான அளவில் அமையக்கூடிய அந்த தொழுகை தான் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அந்த தொழுகை தான் விரும்பத்தக்கது, அதுதான் அல்லாஹ்விடத்தில் வந்து திருப்தியை பெற்றுத்தரும். இது வந்து அடுத்து பாருங்க, ஃபதீலத்துல் ஜமா, நமக்கு ரெண்டு தொழுகையை ரெண்டு முறையை சொல்லலாம். ஒன்று வந்து தனியா தொழுகிறது, ரெண்டாவது கூட்டா தொழுகிறது. இதுல பாருங்க, கூட்டா தொழுமாறு நமக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, வலியுறுத்துது, கட்டளை இடல வலியுறுத்துது. தனியா தொழுவதை காட்டிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. சலாத்துல் ஜமாத்தி தனியா தொழுவதை காட்டிலும் கூட்டாக தொழுவது 27 மடங்கு எனது தரஜா, 27 மடங்கு வந்து சிறந்தது. இதுல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஹதீஸ்கள் தெரிய வருவது என்ன, ஒருவன் வந்து தனியா தொழ விரும்பினால் தனியா நினைச்சு நான் தொழலாம், ஆனால் இஸ்லாம் என்ன செய்யல, அதை வந்து ஆர்வமூட்டல, அதை வலியுறுத்தல. இஸ்லாம் வலியுறுத்துவது, ஆர்வமூட்டுவது, நீங்கள் கூட்டாக ஜமாத்தாக தொழுவதைத்தான். நீங்கள் தனியாக தொழுவதை விட கூட்டாக ஜமாத்தாக தொழுவது வந்து 27 மடங்கு அதிக நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெற்றுத்தரக்கூடியதான் என்ன செய்திருக்குது. இது வந்து அடுத்து இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த காலகட்டத்துல, அந்த காலகட்டத்துல சிலர் வந்து தொழுகைக்கு வராம இருந்தாங்க. ஏன் தொழுகைக்கு வரலாம் கேட்டா, நாங்க வீட்டுல தொழுதுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுங்க இருந்தாங்க. அவர்கள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறாங்க, செயல்படுத்தல, இந்த எண்ணத்தை நினைச்சாங்க வெளிப்படுத்துறாங்க. என்ன, நான் வந்து நினைக்கிறேன், நாமுர ரஜுலன் உசல்லே பின்னாஸ், மக்களுக்கு ஒருத்தரை தொலை வைக்குமாறு சொல்லிவிட்டு பிறகு யார் யாரெல்லாம் தொலைக்கு வராம வீட்டுல இருக்கிறாங்களோ அவர்களுடைய வீடுகளை எரிக்க நாடுகிறேன்னு நினைச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தொழிற்படுத்துறாங்க. இது முனாஃபிக்கள் தொடர்பாக, நயவஞ்சர்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நினைச்சில இன்னைக்கு வந்து செயல்படுத்தல. இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜமா தொழுகையினுடைய முக்கியத்துவம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப ஜமா தொழுகை கட்டாயமானது கடமையானது என்பதற்காக அல்ல, இதை பலரும் என்ன செய்யறாங்க, எப்படி முன்வைக்கிறாங்க, ஜமாத்தோட யாரும் தொலைவரலையோ அவங்க வீட்டை என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலா என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். சொல்லப்பட்ட சூழல் வந்து நயவஞ்சர்கள் தொடர்பாக சொல்லப்பட்டதாக என்ன செய்திருக்குது. ஜமா தொழுகை வந்து வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது, அது 27 மடங்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதா என்ன செய்ய இருக்குது. ஆனால் வந்து ஒருத்தனும் தனியார் தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமானோ அவனுடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப இந்த ஹதீஸை எப்படி அணுகணும் அப்படின்னா, இது வந்து நயவஞ்சர்கள் தொடர்பாக சொல்லப்பட்டது அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கணும், கவனத்தில் கொள்ளணும். இப்ப இதுல இருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கொள்ளணும், இதுல ஜமா தொழுகினுடைய கூட்டாக தொழுகினுடைய முக்கியத்துவம் நமக்கு என்ன செய்யுது தெளிவாகுது அப்படிங்கறத நம்ம நினைச்சு புரிந்து கொள்ளணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, மன் ஷஹித இஷா, யார் இஷா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவாரோ, அவர் வந்து பாதி இரவு நின்று தொழுந்தவர் ஆவார், பாதி இரவு நின்று தொழுந்தவர் ஆவார். உமன் ஷஹிதா சுபஹா, யார் சுபு தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றுவாரோ, அவர் மீதி பாதி இரவு நினைச்சது முழு இரவு நின்று தொழுதுவரை போன்றவர், முழு இரவு நின்று தொழுதுவரை போன்றவர் ஆவார். இப்போ இஷா தொழுகை, இஷா தொழுகையும் சுபு தொழுகையும் ஜமாத்தாக நிறைவேற்றுவதற்கு பெரும் சிறப்புகள் என்ன செய்திருக்குது, அதுல ஒரு சிறப்பு, நீங்கள் பாதி இரவு நின்று வணங்குவதற்கு சமம் இது இஷா தொழுகை, முழு இரவும் நின்று வழங்குவதற்கு சமம் இது சுபு தொழுகை. இது வந்து என்ன தொழுகை அப்படின்னா, இது தனியா தொழுவதல்ல, சுபுவையும் இஷாவையும் தனியா தொழுவதல்ல, எனது பள்ளியில் நின்று என்ன செய்யுது, அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தப்படுறது, பள்ளியில் நின்று கூட்டாக நிறைவேற்றும் தொடர்பாக என்ன செய்து சொல்லப்பட்ட ஒன்றாக என்ன செய்திருக்கு. அப்போ இது வந்து இப்ப இதுல இருந்து இந்த மாதிரியான சில ஹதீஸ்கள், ஒரு சதற்கு பிறகு 2-3 ஹதீஸ்கள் இடம்பெறுது, அது கொஞ்சம் பலவீனமான ஹதீஸ் இருக்கனால நினைச்சுறாங்க, நான் அதை அவாய்ட் பண்றேன். இப்ப இந்த மாதிரி ஜமாத்து தொழுகைக்கான, கூட்டாக தொழுவதற்கான முக்கியத்துவம் வந்து இஸ்லாத்துல பெரிய அளவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது வந்து வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது, அதற்கு பெரும் சிறப்புகள் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜமாத்தோடு தொழுவதுதான் முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு ஜமாத் கூட்டு சமூகம் தான். 5 வேளையும் நம்ம என்ன செய்யறோம், பள்ளிவாசல்ல சந்திக்கக்கூடியவெல்லாம் என்ன செய்ய இருக்கிறோம்,
நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு அப்படின்னு நினைச்சில வீட்டுல ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களா நினைச்சு நாம இல்ல. அப்ப ஐந்து வேளையும் நம்ம வந்து சந்திக்கக்கூடியவர்களாக சந்திப்பு நம்ம வந்து அது வந்து ஒரு முஸ்லீம் சமூகமே இயல்பாகவே வந்து ஒரு கூட்டு சமூகமா இருக்குது. அது வந்து தனி தனியர்கள் வாழக்கூடிய சமூகமா நினைச்சேன் இல்ல. இப்போ தொழுகை செட்டப்ஸ் அந்த கூட்டு தொழுகை செட்டப்ஸ் எடுத்து பார்த்தாலே ஒவ்வொருத்தரும் பிற ஒவ்வொரு முஸ்லீமும் பிற முஸ்லீமா ஒரு நாளைக்கு ஐந்து வேளை நினைச்சுங்க குறைஞ்சபட்சம் சந்திச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பங்கள் இஸ்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இது வந்து உண்மையிலேயே மனித சமூகத்திற்கு இஸ்லாம் வழங்கிய ஒரு கிஃப்ட் தான் அவருக்குடையதான். இப்ப எத்தனையோ மனிதர்கள் இப்ப நவீனகான பிரச்சனைகள்ல உண்மை பண்ணா தனிமைதான். அவங்களுக்கு மக்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா தான் நினைச்சது கிடைக்குது. அந்த சந்தர்ப்பங்கள் அவர்களாக வந்து உருவாக்க வேண்டியிருக்கு, வலிந்து உருவாக்க வேண்டியிருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல இன்னைச்சேல எல்லாருமே வந்து ஒன்றிணைவதற்கான சந்தர்ப்பம் நினைச்சேல அமையல. இப்போ மக்களை அவன் நினைச்சா மனிதன் வந்து தனிமையாக கொண்டு நினைச்சா போறான். இப்போ முன்னர் முன்னருடைய அந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான சூழல் ரொம்ப குறைவா இருந்தது. இந்த மாதிரி சூழல் எல்லா காலகட்டத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நவீன கால வாழ்க்கை இருக்கா இல்லையா, மனித தனியர்களை என்ன செய்யுது அதிகப்படுத்தி கொண்டு என்ன செய்து போகுது. அதற்குன்னா அவர்கள் சந்திக்கக்கூடிய தருணங்கள் வந்து குறைவா இருக்குது, சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கா இல்லையா, அதற்கு அவ குறைவா தான் இருக்குது. இப்போ இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, கூட்டுத் தொழுகையின் மூலியமாக நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை என்ன செய்து கொடுக்குறது. ஐந்து வேளை ஒரு பள்ளிக்கு போயிட்டு வர்றான் அப்படின்னா அவன் தன்னை தனியனாக என்ன செய்ய மாட்டான், உணர மாட்டான். நாம் ஒரு சமூகத்தினுடைய அங்கத்தவனா இருக்கிறோம், அந்த சமூகத்தினுடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளக்கூடியவராக என்ன செய்து இருக்கிறோம். நமக்கு இன்ன பிற மக்களுடைய உதவி என்ன செய்து இருக்குது அப்படின்னு என்ன செய்வான், அது உணரக்கூடியவான் இருப்பான். உண்மையிலே இது வந்து முஸ்லிம் சமூகத்துல ஒருத்தன் இருந்துட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அவன் உள்ளத்தில் பெரிய நோய் இருந்தாலே தவிர அவன் என்ன செய்ய மாட்டான், வெளியே என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், மூத்தத்தை என்ன செய்ய மாட்டான், ஆக மாட்டான். நான் இயல்பாகவே முஸ்லீம் சமூகத்துல அவ்வளவு இந்த அல்லாஹ் அமைச்ச இந்த செட்டப்ஸ் இந்த அமைப்பு வந்து மனிதனுக்கு பெரிய அறக்குறையாக நினைச்சது இருக்குது. மற்றவர்கள் வந்து பார்க்க வியந்து பார்க்கக்கூடிய அம்சங்களும் இதுதான். அவர்களுக்கு நாங்க ஒரு கட்டத்தின் மேல அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அல்லது செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடித்த பிறகு அல்லது அவர்கள் வந்து பெரும் செல்வந்தர்களாக மாறிய பிறகு அவர்கள் ஏற்பக்கூடிய இந்த தனிமை வந்து பெரும் பிரச்சனையாக என்ன செய்து அவனை தனியர்களாக அவர்களது உணர வைக்கிறது. இந்த கூட்டு தொலை இருக்கா இல்லையா, ஐந்து வேளை நாம் மக்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடம் சலாம் சொல்லும் பொழுது அவர்களிடம் பேசும் பொழுது அவர்களுடைய இன்பதுன்பங்களை கலந்து கொள்ளும் பொழுது உண்மையிலே முஸ்லீம் சமூகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது என்று சொல்லி முடியும். யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணலையோ, தொழுகையை வந்து தொழலையோ, தொழுகையை பள்ளிவாசத்தையே வரலையோ, அவங்களை பத்தி அவங்க முஸ்லீம்களா என்ன செய்ய முடியாது கருத முடியாது இல்லையா. உண்மையிலே இந்த ஜமா தொழுகை வந்து அல்லாஹ் விதித்த கடமை மட்டுமல்ல, அல்லாஹ் விதித்த கடமை மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகத்தின் மீது அல்லாஹ் பொழிந்த மிகப்பெரிய அருட்குடையதான் அது. அதை நம்ம நினைச்சு முடியும் கண்கூடாக அந்த ஜமாத்துடைய செட்டப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்கூட நம்ம நினைச்சு முடியும், அதை நம்ம உணர முடியும். அடுத்து ஃபதீலத்து சுஜூத், அதாவது அடுத்து இமாம் ஹஸ்ஸால் நினைச்சினார் சஜிதாவுடைய சிறப்பை நினைச்சினார் கொண்டு வர்றாரு. தொழுகை சிறப்புக்குரியது, தொழுகையிலும் குறிப்பா அதுல இருக்கிற ஒரு பகுதி சஜிதா வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடியதா நினைச்சிட்டு இருக்குது. இதுல நம்ம நினைச்சிடோம் முழுக்க முழுக்க நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துறோம், முழுக்க முழுக்க நம்ம நினைச்சிடும் எல்லாரும் சரண் அடைகிறோம், மண் மீது என்ன செய்யறோம் நம்முடைய அதாவது நம்முடைய அந்த நெற்றியை நம்ம நினைச்சிடம் வைக்கிறோம், அல்லாவுக்கு முழுக்க முழுக்க நினைச்சிடும் பணிகிறோம், நம்முடைய ஈகோவை எல்லாம் நசுக்கி விட்டு நம்ம நினைச்சிடும் நான் அல்லாவுக்கு நினைச்சு கட்டுப்படுகிறோம் பணிகிறோம். அப்ப தொழுகையினுடைய இந்த வடிவம் தொழுகையில் இருக்கக்கூடிய இந்த அம்சம் சஜிதா என்ற அம்சம் இருக்கா இருக்கு. இது வந்து தொழுகையிலும் இருக்குது, தொழுகை அல்லாத சமயத்திலயும் நினைச்சலாம் சஜிதா பண்ணலாம், தொழுகை அல்லாத சமயங்களும் நினைச்சாலும் சஜிதா பண்ணலாம், அதுலயும் நினைச்சது இருக்குது. இந்த சஜிதா என்பது மிகப்பெரும் சிறப்பை சிறப்புக்குரியதாக நினைச்சது இருக்குது, நமக்கு பெரும் நன்மையை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்குது, அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடியதாக நினைச்சது இருக்குது. இப்போ நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இருக்குது. அந்த தருணங்கள்ல ஒரு முதன்மையான தருணம் என்ன, சஜிதாவில் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அதாவது நாம் கையேந்தி துவா செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குது, கையேந்தாமல் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குது. ஆனாலும் அல்லாவிடத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான பிரார்த்தனை, அல்லாவிடத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான துவா என்றால் நம்ம சஜிதாவுடைய நிலையில் இருந்து நாம் துவா செய்யறது இல்லையா, அது அல்லாவிடத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க. அதாவது சுஜூதை கொண்டு மறைமுகமாக இந்த மறைவான இந்த சுஜூதை கொண்டு தவிர ஒருத்தர் அடியான நினைச்ச முடியாது, அல்லாஹ் வந்து நெருங்க முடியாது. இப்போ வந்து அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவிடம் தன்னுடைய பிரார்த்தனைகளை முன்வைப்பதற்கு
ஒரு ஒரு மிகச்சிறந்த வழியாக தொழுகை இருக்குது. அதிலும் ஒரு மிகச்சிறந்த வழியாக, அதிலும் ஒரு மிகச்சிறந்த வழியாக என்ன செய்து தொழுகையினுடைய ஒரு பகுதியாக சஜிதா என்ன செய்து இருக்குது. சஜிதாவில் செய்யப்படும் பிரார்த்தனைகள் வந்து அல்லாவிடத்தில் அங்கீகரிக்க அல்லாவிடத்தில் உடனே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு கொடுத்துறாங்க, மாமின் முஸ்லிம் யஸ்ஜுது லில்லாஹி சஜிதத்தன் இல்லா ரஃபஅ அல்லாஹு பிஹா தரஜா. இந்த ஒரு முஸ்லிம் அல்லாஹுக்கு சஜிதா செய்வாரோ, அப்படி சஜிதா செய்வதனால் அவர் தன்னுடைய இயலாமை எப்படி வெளிப்படுத்தினால், முழுக்க முழுக்க தன்னுடைய கர்வத்தை நசுக்கினால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய தரஜாவை அந்த சதீர்க்கு செய்கிறான். யார் யாரெல்லாம் அல்லாஹுக்கு பணிவாரோ, யார் யாரெல்லாம் சஜிதா செய்வாரோ, அவருடைய அவருடைய தரஜாவை என்ன செய்யறான், தரஜா அவருடைய அந்தஸ்தை என்ன அல்லாஹ் உயர்த்துகிறான். பஹத்தா பிஹா செய்யாத அவருடைய பாவங்களை என்ன செய்யறான், போக்குகிறான். அப்ப சஜிதா நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கு, நாம் கண்ணியம் பெறுவதற்கு காரணமா அமையுது. சஜிதா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, நாம் செய்த தீய செயல்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமா என்ன செய்யுது அமையுது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நாளை நாளை சொர்க்கத்தில் உங்களுடைய ஷஃபாத், உங்களுடைய பரிந்துரை எனக்கு வேணும், அதே சமயத்துல முராபகா, உங்களுடைய தோழமை எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக எனக்கு துவா செய்யுங்க, நாளை சொர்க்கத்தில் உங்களுடைய பரிந்துரை பெறக்கூடியதாக நினைச்சேன் இருக்கணும், சொர்க்கத்தில் உங்களுடைய தோழமை பெறக்கூடியதாக நினைச்சேன் இருக்கணும், அதற்காக நீங்க துவா செய்யுங்கன்னு நினைச்சிட்டாரு. ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சா சொல்றாரு, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த பதில் தான் கவனிக்கத்தக்கது, அதாவது அதிகமாக சஜிதா செய்து எனக்கு நீ உதவி செய்கிறாக. அப்படி என்றால் நீர் கூறும் இந்த கோரிக்கை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நீர் செய்ய வேண்டியது என்ன, அதிகமதியும் சஜிதா செய்ய வேண்டியது. அதிகமதியும் சஜிதா செய்தால் உங்களுடைய உங்களுடைய இந்த ரெண்டு கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் நினைச்சுறாங்க. அப்போ கசரத்து சுஜூத், சுஜூத அதிகப்படுத்துவது, சுஜூதில் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துவது உண்மையில் அல்லாவிடத்தில் பெரும் அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அதுதான் மிகச்சிறந்த வழி. ஒரு மனிதர் வந்து மன கஷ்டத்தில் இருக்கிறாரு, கவலையில் இருக்கிறாரு, பெரும் அழுத்தத்தில் இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு 10 நிமிடம் சஜிதா செய்தார், அதற்கு அதிகமா சஜிதா செய்தாலும் சஜிதாவில் தன்னுடைய துன்பங்களை, தன்னுடைய சிரமங்களை, தன்னுடைய அழுத்தங்களை, தன்னுடைய கஷ்டங்களை அவர் அல்லாவிடத்தில் முன்வைத்தால் அப்படியே வந்து உதிர்ந்து தன்னுடைய மனதில் இருந்து அந்த பாரங்கள்லாம் உதிர்ந்து விடுவது என்ன செஞ்சு அவரால் உணர முடியும். ஆச்சரியமானது உண்மையிலே வந்து மனதிலுடைய பாரங்கள் யாச்சையாவது ஒருத்தட்ட சொல்லும் பொழுது அது குறையும், ஆனால் அல்லாவிடத்தில் சொல்லும் பொழுது, அல்லாவிடத்தில் முன்வைத்து நாம் அல்லாவிடத்தில் நம்முடைய கோரிக்கை எல்லாம் முன்வைக்கும் பொழுது, அதுவும் சஜிதாவுடைய அந்த நிலையில் முன்வைக்கும் பொழுது, அதெல்லாம் வந்து நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய சிரமங்கள் எல்லாமே அப்படி உதிர்ந்து கொள்வதை நம்ம நினைச்சு முடியும், உணர முடியும். பலர் அனுபவித்தவர்கள் நினைச்சு வரலாம், இது வந்து உணரக்கூடிய அனுபவம் உண்மைதான். இது ஒவ்வொருத்தரும் வந்து சஜிதால வந்து இதை வந்து உணர முடியுங்கிறத சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸர் ஸுஜூத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கையாளர்களுடைய அடையாளங்கள்ல இது ஒரு அடையாளம், அவர்களுடைய நெற்றிகளில் என்ன சஜிதானுடைய அடையாளங்கள் என்ன இருக்கும், அவருடைய நெற்றிகளில் என்ன சஜிதானுடைய முகங்களில் வந்து சஜிதானுடைய அடையாளங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு. இப்ப நபி தோழர்கள் இதற்கு பிறகு நபி தோழர்கள் வந்து அதிகம் அதிகம் சஜிதா செய்யக்கூடியதான் நினைச்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. இதுனா அப்பாஸ் கொண்டு நிறைய நபி தோழர்களுடைய சம்பவங்கள் சொல்லப்படுது, ஒவ்வொருத்தரும் அதிகம் அதிகம் சஜிதா செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸையும் அவங்க திருக்குறானுடைய அந்த வசனங்களையும் நினைச்சிருக்காங்க, ரொம்ப கச்சிதமா வந்து புரிஞ்சிருக்காங்க என்ற ஒரு அடையாளமா நினைச்சது அவங்க வந்து சஜிதா வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, சஜிதா வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப அதற்கு பிறகு உள்ள பாடத்தை நம்ம என்ன செய்யலாம், நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வகுப்புல மீதமுள்ள தொடர்ச்சி நம்ம நினைச்சு பார்ப்போம். தொழுகை இதற்கு பிறகு தொழுகையினுடைய இன்னபர அம்சங்கள் வந்து இடம்பெறுது, இதை நம்ம அடுத்த வகுப்புல என்னச்சுலாம் பார்க்கணும். இப்போ இது தொடர்பாக கேள்வி இருந்தால் நீங்கள் முன்வைக்கலாம். இது தொடர்பான யாருக்கும் சந்தேகங்கள் இப்போது கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். இது தொடர்பான யாருக்கேலும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நினைச்சலாம், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நினைச்சலாம் நினைக்கலாம். உங்களுடைய வகுப்பில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.